ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஐஎஸ்எல் ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லா டீமை பற்றியும் ஒரு ப்ரீஃபான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து 11 டீம்ஸ் வந்து ஐஎஸ்எல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து நியூ டீம் யாருன்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் பெங்கால். ஓகே, ஏடிகே மோகன் பகானில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏடிகே மோகன் பகானோட கோச் ஆண்டோனியோ லோபஸ். இதில் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ராய் கிருஷ்ணா. அவங்களோட கீ பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா டேவிட் வில்லியம்ஸ். யங்ஸ்டர்ஸில் வந்து யாரை வந்து நம்ம எதிர்பார்க்கணும், யாருக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்பலான்னு பார்த்தோம்னா சுமித் ரத்தி. ஓகே, அடுத்து வந்து பெங்களூர் எஃப்சி. பெங்களூர் எஃப்சி வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கிளப் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஹெட் கோச் வந்து பார்த்தோம்னா கார்லஸ் கார்ட்ரத். இவங்களோட டேஞ்சரஸான ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா கிளைட்டன் சில்வா. அவங்களோட கீ பிளேயர் வந்து சுனில் சேத்ரி. யங்ஸ்டர்ஸில் வந்து யாரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னா செம்பாய் ஹாக்கிப். இவர் வந்து ஹேட்ரிக் கோல்ஸ்லாம் அடிச்சிருக்காரு ஏஎஃப்சி காம்படிஷன்ஸில். ஸோ இவரை வந்து கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. அடுத்து நம்ம சென்னை எஃப்சி கிட்ட வருவோம். சென்னை எஃப்சியோட கோச் வந்து ஷாபால் ஆஸ்லோ. நம்மளோட டேஞ்சரஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஏகப் சில்வெஸ்ட்ரே. அவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்ட்ரைக்கர். அவர் வந்து ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக்கர் தான். ஜெர்மன் லீக்ஸ்லலாம் ஆடியிருக்காரு, நிறைய கோல்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். அவரோட ஸ்கோரிங் எபிலிட்டி வந்து நல்லா இருக்குது. அடுத்து நம்மளோட கீ பிளேயர் லாஸ்ட் சீசன் யார் இருந்தாங்களோ அதே தான், ரஃபேல் கிரிவலாரோ. யங்ஸ்டர்ஸில் வந்து யாரை நம்ம வாட்ச் பண்ணணும்னு பார்த்தோம்னா அனிருத் தாப்பா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்கள் வியூவிலேருந்து நாங்கள் வந்து யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா அமன் சேத்ரி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்து வந்து அப்படியே வந்தோம்னா எஃப்சி கோவா. எஃப்சி கோவா வந்து நம்மளோட ரைவல்ஸ், அது வந்து சொல்லவே தேவையில்லை. ஹெட் கோச் வந்து ஜுவான் ஃபெர்னாண்டோ. இவங்களோட டேஞ்சரஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஐகர் ஆங்கலோ. ஆக்சுவலாக போலீஸ் லீக்லேருந்து வந்திருக்காரு, நிறையவே கோல்ஸில் அடிச்சிருக்காரு. ஏஜ் வந்து ஒரு கன்சர்ன், பட் அவர் வந்து ஏஜ்ன்றது ஒரு கன்சர்ன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு ப்ரீ சீசன் மேட்சஸில். உங்களோட கீ பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா பிராண்டன் ஃபெர்னாண்டஸ். யங்ஸ்டர்ஸில் யாரை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிடான் ட்ரெபெல்லோ. அடுத்து அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஹைதராபாத் எஃப்சி. ஹைதராபாத் எஃப்சி வந்து போன சீசன் ஒழுங்காகவே பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த சீசன் வந்து ஒட்டுமொத்த செட்டப்பையும் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசனில் இருந்த 11 பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களோட கோச் யாருன்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் ரோகா முதல்ல இருந்தார். அவர் வந்து இப்போ பார்சலோனாவில் கூப்பிட்டதுனால இப்போ அவருக்கு பதிலாக வந்து அவரோட கசின் மனோலா மார்க்கஸ் வந்து வந்திருக்காரு. இவங்களோட டேஞ்சரஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் சீசன் ஒடிஷாக்கு விளையாண்டு நிறைய கோல் ஸ்கோர் பண்ண அரிடேன் சாண்டானா. இவங்களோட கீ பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், கிட்டத்தட்ட அட்டாக்கிங்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுற ஒரு ஜோவா விக்டர், பிரேசிலிருந்து இருக்கிற ஒரு பிளேயர். அடுத்து யார் யங்ஸ்டர்ஸில் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ரோஹித் தானு. இவர் வந்து ஒரு 18 ஏஜ் உள்ள ஒரு பிளேயர், நிறைய கோல்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்டர் 17 டீம்ஸ்க்கு, இந்தியா டீமுக்கு. அடுத்து ஜம்ஷெட்பூர் எஃப்சி. ஜம்ஷெட்பூர் எஃப்சி வந்து நம்மளோட பழைய கோச் ஓவன் காயில் வந்து அங்கே போயிட்டாரு. ஸோ அவங்களோட ஹெட் கோச் வந்து இப்போ ஓவன் காயில். அவங்களோட டேஞ்சரஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் சீசன் நமக்கு ஹையஸ்ட் கோல் ஸ்கோராக இருந்த நெர்ஜிஸ் வாஸ்கஸ் தான் அவங்களோட டேஞ்சரஸ் பிளேயர். அவங்களோட கீ பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ரைட் விங்கில் ஆடுற ஜாக்கி ஜான்சிங் எஃப்சி கோவாலேருந்து அங்கே போயிருக்காரு. யங்ஸ்டர்ஸில் வந்து யாரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா அமர்ஜித் சிங் கியாம். அடுத்து வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ். கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து யார் வந்து ஹெட் கோச்னா கிபு விசுனா. அவங்களோட டேஞ்சரஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா கேரி ஹூப்பர். கீ பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா பெக்காரி கோன். இவர் வந்து லியான் ஒலிம்பிக் லியானஸ்க்கு வந்து விளையாடியிருக்காரு. இவர் வந்து ஒரு டிஃபெண்டர். அடுத்து யாரை வந்து நம்ம யங்ஸ்டர்ஸில் வந்து வாட்ச் பண்ணணும்னு பார்த்தோம்னா ராகுல் கேபி. அடுத்து வந்து யார், மும்பை சிட்டி எஃப்சி. மும்பை சிட்டி எஃப்சி வந்து கிட்டத்தட்ட டோட்டலாகவே செட்டப்பே மாறிடுச்சு. போன வருஷம் வந்து எங்கே இருந்தாங்கன்னே தெரியல, பட் நல்லா விளையாண்டாங்க. அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸை வந்து நம்மக்கிட்ட தான் கோட்டை விட்டாங்க. இப்போ வந்து அந்த டோட்டல் செட்டப்பே சேஞ்ச் ஆகிருக்கு. சிட்டி குரூப் வந்து அவங்கள வாங்கினதுலேருந்து மொட்டுமொத்த டீமையும் வந்து பக்கா குவாலிட்டியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஹெட் கோச் வந்து செர்ஜியோ லொபேரா. அவர் வந்து 3 வருஷமாக ஐஎஸ்எல் இருக்கார், ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் வந்து என்ன கேப்பபிலிட்டி இருக்குது அவருக்குன்னு. அடுத்து அவங்களோட டேஞ்சரஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஆடம் லீஃப் ஆண்ட்ரே. உண்மையிலே ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் தான். லாஸ்ட் சீசன் ஏ லீக்ல வந்து செகண்ட் ஹையஸ்ட் கோல் ஸ்கோலர் மெக்லாரனுக்கு அடுத்து.
இவங்களோட கீ பிளேயர் வந்து ஹியூகோ போமஸ். இவர் வந்து சொல்லவே தேவையில்ல, லாஸ்ட் சீசன் வந்து கோல்டன் பால் வின் பண்ணார், 10 அசிஸ்ட் 10 கோல்ஸ் கொடுத்துருந்தார், ஒன்லி பிளேயர் இந்த ஐஎஸ்எல். அடுத்து வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு வாட்ச்னு பார்த்தோம்னா விக்ரம் பிரதாப் சிங், இந்தியன் ஆரோஸ்க்காக போன வருஷம் வந்து 6 கோல்ஸ் அடிச்சிருந்தார். அடுத்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட், நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வந்து ஒரு யங்கஸ்ட் கோச் இந்த ஐஎஸ்எல்லையே வச்சிருக்காங்க, கெராட் நெஸ். அவங்களோட டேஞ்சரஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஃபார்வர்ட் கியூஎஸ்சி அப்பையா. அவங்களோட கீ பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா இத்ரிசா சில்லா. யார் வந்து அவங்க யங்ஸ்டர்ஸில் வந்து வாட்ச் பண்ணணும்னா நிந்தோ இங்கோம்பா மீட்டை, இவரை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. அடுத்ததாக வந்து ஒடிஷா எஃப்சி. ஒடிஷா எஃப்சி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டீசெண்டான யங்ஸ்டர்ஸை வந்து சைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கணும், அவங்களோட கரியர் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒடிஷா எஃப்சிக்கு கண்ணை மூடிட்டு சைன் பண்ணலாம். அவங்களோட ஹெட் கோச் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டுவர்ட் பேக்ஸ்டர். டேஞ்சரஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா மேன்வல் ஓன்போ, பிகாஸ் நான் லாஸ்ட் சீசன் வந்து 4 மேட்சஸில் 7 கோல்ஸ் அடிச்சிருந்தார். கீ பிளேயர் வந்து மார்ஷலினோ. ஒன் டு வாட்ச், யாரை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா லாஸ்ட் சீசன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண சுபம் சாரங்கி. சுபம் சாரங்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து ஒடிஷாவில் விளையாடுறதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் ஆஃபரையும் வந்து வேணான்னு சொல்லியிருக்காருன்னு வந்து அவங்களோட இந்த கிளப்போட ஓனர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா சுபம் சாரங்கி வந்து எந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயராக இருக்காருன்னு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து புது டீம் ஐஎஸ்எல்ல நுழைஞ்சிருக்காங்க ஐ லீக்ல இருந்து. ஆக்சுவலாக வந்து இவங்க வருவாங்களா இல்லையான்னு டவுட்டாக இருந்தது, பட் வந்துட்டாங்க. எஸ்சி ஈஸ்ட் பெங்கால். இவங்களோட கோச் யாருன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ராபி ஃபோலர். லாஸ்ட் சீசன் வந்து ஏ லீக்ல பிரிஸ்பேன் ரோருக்கு வந்து கோச் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களோட டேஞ்சரஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஆந்தனி பில்கிங்டன். ஆக்சுவலாக வந்து பிரேஸ்லாம் அடிச்சிருந்தாரு ப்ரீ சீசனில், நல்லாவே ஒரு அட்டாக்கிங் பிளேயராக தெரிகிறாரு. அடுத்து நான் அவங்களோட கீ பிளேயர் வந்து பார்த்தோம்னா நம்ம சென்னை எஃப்சியில் வந்து இத்தனை வருஷமாக இருந்து கிட்டத்தட்ட ஐஎஸ்எல்லே செகண்ட் ஹையஸ்ட் இந்தியன் கோல் ஸ்கோரராக இருந்த ஜேஜே லால்பெக்லோவா தான் அவங்களுக்கு வந்து ஒரு கீ பிளேயர். அதில் வந்து யார் யங்ஸ்டர்ஸில் வந்து நம்ம யாரை வந்து வாட்ச் பண்ணணும்னா யுகனேசான் லிங்டாக். இவரை வந்து நம்ம வந்து ஒரு யங்ஸ்டர், நல்லாவே வந்து ஒரு பிளேயர், இந்தியா அண்டர் டீம் 19 டீம்ஸ்க்கெலாம் விளையாடிருக்காரு. ஸோ இவரை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து ஐஎஸ்எல் ஸ்டார்ட் பண்ண போகுது. நாங்கள் வந்து ஐஎஸ்எல்லில் வந்து ப்ரிவியூ கொடுக்கலான்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் 11 எப்படி இருக்குன்னு கொடுக்கலான்ருக்கோம். அதுக்கடுத்து மேட்ச் முடிஞ்சனே மேட்ச் ரிவ்யூ அடுத்த நாள் காலையில் வந்து கொடுக்கலான்ருக்கோம். ஸோ வந்து என்னென்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணுன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து எல்லாமே போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.